வணக்கம் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் விக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கீரை வகையில் ஒரு மூணு கீரை, முக்கியமான கீரை, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்ன கீரை, என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பார்த்துக்கிட்டுன்னு வச்சிங்களேன், என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கண்ணின்னு பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த கரிசலாங்கண்ணி சாப்பிட முடியுமா, சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை, இந்த கரிசலாங்கண்ணி சாப்பிடக்கூடிய தாவரம் மட்டும்தான். இது வந்து ஒரு கீரை மாதிரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து முக்கால்வாசி வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க. இது வந்து ஏன்னா தலைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து ரெகுலராக வந்து வாங்குவாங்க. அதனாலேயே வந்து இது வந்து சாப்பிட்றதுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். கரிசலாங்கண்ணி சாப்பிட்றதுனால என்ன பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமாலையை வந்து உங்களுக்கு போக்கி விட்ரும். இந்த கரிசலாங்கண்ணி கீரையை எப்படி சாப்பிடணுன்னு பார்த்தீங்கன்னா, பச்சைக்கீரையாக வாங்கிட்டு போய் நல்லா அரைச்சிங்க. அரைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாக்கு கோட்டை சைஸில் நல்லா உருட்டிக்கிட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா மோரில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா, ஏழு நாளில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மஞ்சக்காமாலையே காணாமல் போயிடும். அது மாதிரி தான் வந்து அதில் உள்ள நன்மைகள் வந்து அந்த கரிசலாங்கண்ணியில் உள்ள நன்மைகள் வந்து இது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைமுடி கருப்பாகிறதுக்கு வந்து இந்த கரிசலாங்கண்ணி சாப்பிட்லாம், ரெகுலராக சாப்பிட்டு வரலாம். அப்படி பொடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னு வச்சிங்கன்னா அந்த மோரில் கலந்து நீங்கள் பொடி பண்ணி அப்படியும் போட்டு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த கரிசலாங்கண்ணியோட பயனே அதுதான். இல்லைன்னு வச்சிங்கன்னா நீங்கள் தலைக்கு போடுறதா இருந்தாலும் இந்த கரிசலாங்கண்ணியை வந்து நீங்கள் தலைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறையா பர்பஸ்க்கு வந்து இந்த கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணுவாங்க. உள்ளே சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணலாம், மேலே அப்ளை பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வகையில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அகத்துக்கீரை. இந்த அகத்துக்கீரைன்னு பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கால்வாசி கீரையாகவே கிடைக்கும் எல்லா இடத்துலையும். நாட்டு மருந்துகளில் பொடியாகவும் கிடைக்கும், உங்களுக்கு தேவைன்னா நாட்டு மருந்துகளில் பொடியாக வாங்கிக்கோங்க. முக்கால்வாசி கீரை தான் உங்களுக்கு வந்து மெயினாக சாப்பிட்ணும். இந்த அகத்துக்கீரை எதுக்கு சாப்பிட்றது, மெயினாக வந்து எதுக்கு சாப்பிட்றதுன்னு கேட்டிங்கன்னா வயிற்று வலி. இந்த வயிற்று வலிக்கு தான் வந்து இந்த அகத்துக்கீரை மெயினாக வந்து யூஸ் பண்ணுறது நண்பா. அதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வயிற்று வலி, வாய் வலி, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரெண்டு வெங்காயம் அரைஞ்சி போட்டு, ரெண்டு பச்சை மிளகாய் அரைஞ்சி போட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா சட்டியில் போட்டு வறுத்து கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லை கூட்டு மாதிரி நீங்கள் செஞ்சு கூட இந்த அகத்துக்கீரையை நீங்கள் சாப்பிட்லாம். சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வயிற்று வலி வந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து சரியாயிடும். அந்த ஒரே நாளில் வந்து அந்த வயிற்று வலி வந்து உங்களுக்கு போயிடும் இந்த அகத்துக்கீரை சாப்பிட்டு வந்தீங்கன்னா. அதனாலேயே வந்து இந்த அகத்துக்கீரை என்ன பண்ணுறீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வயிற்று வலியே வராது நண்பா. இதனாலேயே தான் வந்து இந்த அகத்துக்கீரையை வந்து நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த வகையில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீரை வகையில் ராஜாவாக இருக்கிறது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை தான். இந்த பொன்னாங்கண்ணி கீரைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக வந்து நிறைய இடத்துல கிடச்சிடாது, கொஞ்சம் ரேரானது தான் இந்த பொன்னாங்கண்ணி. இருந்தாலும் வந்து இந்த பொன்னாங்கண்ணியில் வந்து மருத்துவ குணங்கள் அவ்வளவு நன்மைகள் இருக்குது. மிச்சம் ரெண்டு கீரையை பற்றி எப்படின்னு எனக்கு தெரில, ஆனால் இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் வந்து மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது. இது பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இது வந்து மெயினாக சாப்பிட்றது வந்து கண் வந்து பளிச்சுன்னு தெரியறதுக்காண்டி மட்டும்தான் இது வந்து மெயினாக சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், இந்த கீரையை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நாள், வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கூட நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இது நீங்கள் கண்ணாடி போடணுங்கிற அவசியமே கிடையாது. சூரியன் கூட உங்களுக்கு நல்லாவே பார்க்க முடியும், உங்களுக்கு நிலாவை கூட நீங்கள் பகல்லே நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரி உள்ளது தான் உங்கள் கண் வந்து நல்லா பழுப்பழு நல்லா தெரியும். நீங்கள் கண்ணாடி போடணுங்கிற அவசியமே கிடையாது உங்களுக்கு வந்து. அதனாலேயே தான் வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இது வந்து நல்லா வைட்டமின் ஈ இருக்குது, நல்ல சத்துக்கள் இருக்குது, நார் சத்து எல்லாமே உங்களுக்கு வந்து பொன்னாங்கண்ணி இந்த மூணு கீரையுமே நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சத்துக்கள், உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். வைட்டமின் ஈ வந்து நிறையாவே இருக்குது இந்த கீரைகள்லாம். இந்த கீரைகளை வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து உடம்புல எந்த நோயும் வராது. இதை வந்து நீங்கள் பார்த்து பறித்து சாப்பிட்டுங்க, உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தாலும் வந்து இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா.